தப்புடா, தப்பு தப்பா நடக்குது, ரொம்ப தப்பா நடக்குது. என்னடா ஏதாவது சொல்லுடா, தப்பு தானே? என்னடா தப்பு? என்ன தப்ப கண்டுபிடிச்சிட்ட? ஒரே கார்ல ரெண்டு பேரும் போனா தப்பா? நீ தப்பு தப்பா யோசிக்கிற. என்னடா இப்படி சொல்ற? நான் சரியா சொல்லலையா, இல்ல நீ சரியா புரிஞ்சுக்கலையா? இன்னொரு தடவை தெளிவா சொல்லட்டுமா? நீ ஏற்கனவே தெளிவா தாண்ட சொல்லியிருக்கிற, ஆனா சொன்ன விஷயம்தான் தெளிவில்லை, சரியில்லை. இந்த வர்றபத்ரி, நீ கதிரை பத்தி என்ன வேணா சொல்லு, நான் நம்புவேன். ஆனா பெண்கள் விஷயத்துல தப்பா நடந்தா சொன்னேன், சத்தியமா நான் நம்ப மாட்டேன். கதிர் அந்த மாதிரி ஆள் இல்லை. இந்த பேச்சை விடு, வா வெளியே போல. இல்ல, நானும் இப்படித்தான், இப்படியே தான், உன்ன மாதிரியே தான் நினைச்சேன். ஆனா விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்குடா. ஏதோ சொல்லுவாங்களே, என்னது? ஆ, அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வினிதா வலையில கதிர் விழுந்துட்டான்டா, கதிர் விழுந்துட்டான். இந்த வர்றா, நீ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஜியாகிரபின்னு என்ன சொன்னால் நான் நம்ப தயாரா இல்லை, புரியுதா? இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வேணாம், வா வெளியே போலாம். இதுதான்டா, இந்த நம்பிக்கை தான்டா கதிருக்கு வசதியா போயிடுச்சு. உன் நம்பிக்கையை கதிர் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. சொல்லவே அசிங்கமா இருக்கு. காருக்குள்ளேயே அந்த டைட்டானிக் படம் மாதிரி ரெண்டு. பத்ரினா, காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூம்மா. நல்லா இருக்கா? காஃபி நல்லா இருக்கு, ஆனா கதிர் பண்றது தான் நல்லா இல்லை. நீ நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, நான் சொல்றது தான் உண்மை. கதிர் அந்த விழுதா வலையில சிக்கிட்டான், நல்லா சிக்கிக்கிட்டான். வெளியில போலான்னு சொன்னே, வரியா? அப்போ நீ என்ன சொல்ல வர? உன் பேச்ச நான் நம்பலைன்னு அர்த்தம். சரி, எனி வேலிட் ரீசன்? ஒரே ஒரு ரீசன் தான். நீ கதிரை பத்தி புகார் பேசுற பாரு, அந்த ஒரு ரீசன் தான். இந்த பாரு பத்ரி, நீ பார்த்ததுல ஒரு தப்பும் இல்ல, நீ புரிஞ்சுக்கிட்டது தான் தப்பு. இதுக்கு பேர் தாண்டா தோற்ற பிழை. சிதம்பரம், சாரிடா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அவசியமே இல்லை, நீ அனாவசியமா என் மேல பாவப்படாத. இனி இந்த மாதிரி லூசுத்தமா உளறிட்டே இருக்காதே, வா போலாம். இது என்னுடைய கருத்து, எனக்கு கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, இது சத்தியம். சொல்லிட்டேல்ல, பாக்கி நடந்துகிட்டே பேசுவோம், வா கிளம்பு கிளம்பு. போடா. வேண்டாம் மச்சான், யோசிக்காத மச்சான், தயவு செஞ்சு பண்ணு பண்ணு மச்சான், பண்ணு மச்சான், வேற வழி இல்ல. எனக்கு என்னமோ இது சரியா வர மாதிரி படல. கதிர் சார், ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? என்னமா பார்த்து பத்து வருஷம் ஆன மாதிரி கேட்குறீங்க? ஹே மச்சான், பொறுமை பொறுமை, கொஞ்சம் சாஃப்டாக பேசு. அது வினிதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லை அது ஃபோனில் வேண்டாம், நேரில் மீட் பண்ணி பேசலாமா? என்னது, மீட் பண்ணலாமாவா? என்ன சந்தோஷம், தாங்க முடியலையே. எங்க அவரு சாப்பிட வரண்டு வரவும் இல்ல, இன்னும் அழகானும். என்ன பண்றாரு? என்ன சார், இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை நீங்க சாதாரணமா சொல்றீங்க? எப்ப மீட் பண்ணலாம், எங்க மீட் பண்ணலாம், எங்க வரணும் சொல்லுங்க சார், நான் இப்பவே கிளம்பி வரேன். எங்க மீட் பண்ணலாம்னா சார், நான் வீட்டுக்கு வரட்டா? ஐயோ, அங்க உங்க வைஃப் இருப்பாங்களே, நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா? எங்க அம்மா இல்ல, ரிலேட்டிவ் மேரேஜ்க்காக போயிருக்காங்க. நான்
ना पेस किटे समेल पनी ड्रे, ना म पेस किटे सापड़ला। ना नल्ला समेपा। One minute, इन्ना माँ। आव वीट कर सोल रहा। हाँ, अच्छा वैना मचा, वैना इधर प्रचने डे, वैना मुड़ियां चली डे। हैलो, आइला दिबे, वैना मैं। Yes sir। वीट ला वैना, वैना। वैरा एंगिया उधर बड़ी लव मीट पनो मैं। ओके सर, अपो रेस्टोरेंट बीच। बीच हाँ, ओके, बीच ओके। ओके, ओके, मीट पनो मैं। ओके या, सुपर सुपर। मिनी तक ट्राई पन्ना। सर, ना उंगले इंगे पिक अप पन्टो? इंगे पिक अप पन्नी क्लाना ली, इंगे दावे रोडे, स्ट्रीटे, कामन प्लेस ले। आदु बंदे बो, ओर कामन प्लेस ले? निंगले सुनेंगे? हाँ। So nice sir. இப்போ ஷாப்பிங் கிளம்ப போறேன். நீங்க எல்டம்ஸ் ரோட் வழியா வந்தீங்கனா கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு. அங்க வந்துருங்க. டிரைவர் இல்லாம நான் மட்டும் தான் வரேன். ஓகேவா? ஓகே. கூல். எனக்கு தெரியும். உங்களால என்ன பாக்காம இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏனா எனக்கு அப்படிதான் சரி இருக்கு. வினிதா, நான் கரெக்ட்டா வந்துட்டேன். நீங்க வந்துருவீங்களா? என்னது வருவீங்களாவா? சார், நான் கிளம்பிட்டேன். நீங்க லேட் பண்ணிடாதீங்க. ओके, बाय। बाय बाय। हाँ, क्या चमचा? क्या चे? बार एंडर का। ओ। यस। ये ना डायरेक्टर सर, ये पदा विनीता मेले ऐरे का वंद चा। ये पवादे वंद चे। थैंक गॉड। यस। ओ। टेंशन आ गया था मचा। நாம பொறுமையா அப்படி டீல் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. புள்ளாய் என்ன டென்ஷன் ஆகாம இருக்க சொல்ற. மச்சான், என்னடாச்சு? அது ஏன்டா கேக்குற? அந்த பேய் ஷாப்பிங் பண்றதுக்காக கடைக்குள்ள போயிருக்கு. நான் போல வெளியில வெயிட் பண்றேன். டேய், நீ கூட போயிரலாம்ல? என்ன? நைஸா ஷாப்பிங் பண்ற மாதிரி அவகிட்ட பேசலாம்ல? ஏய், என்னதே? என்னடா? என்ன நினைச்சிட்டு இருக்கற? ஓ, விட்டா போய் அவ ஷாப்பிங் பேக் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவளுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நிக்க சொல்ல போல இருக்கு. என்னடா விளையாடுறியா? நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். என்ன பண்றேன்னு தெரியாம நீ வேற முதல்ல நீ டென்ஷன் ஆகாம பேசு. அவகிட்ட பாரதி பத்தி தகவல் கொடுத்தது யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த பாரு, லூஸ்ல விட்டோனு வெச்சுக்கோ. அப்புறம் மொத்த டீடைல் அவ கண்டுபிடிச்சுடுவா, பாத்துக்க. பேய் வருது, நான் அப்புறம் பேசற உடனே. ஓகே ஓகே மச்சான், டென்ஷன் ஆகாத. அவகிட்ட எதையும் காட்டிக்காத, கூலா பேசு. ஜாக்கிரதை, வச்சிடறேன். பாய். சாரி 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 சார், உங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டல. ஐயோ, சரி. அப்புறம் எனிவே, நீங்க என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார், திடீர்னு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? இல்ல, அது கொஞ்சம் பர்சனலா உங்ககிட்ட பேசணும். அதுக்கு தான் நான் தான் அப்பவே சொன்னல, நீங்க தான் நம்பல. என்ன
என்ன நீங்க சொன்னீங்க நான் என்ன நம்பல? அதான் சொன்னே சார், நாம ரெண்டு பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர்னு, நாம ஒன்னு சேரணும் தான் கடவுள் ஆசைப்படுறாரு. நான் சொன்னதை நீங்க அப்ப நம்பல, ஆனா அதான் உண்மை. இப்ப நம்புறீங்கல்ல? நம்ம காதல் தெய்வீக காதல் சார். நம்ம காதல உங்க வைஃப் தேவியும் எங்க அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. இல்ல விடுங்க, அதை பத்தி வேண்டாமே. எதுக்கு இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் இப்ப வேண்டாம். வினிதா, ஆக்சுவலா நான் எதுக்காக உங்களை வரேன்? மேடம் மேடம், ஒரே ஒரு ஃபோட்டோ மேடம் எடுத்துக்கோங்க. மேடம் மேடம், ஒரே ஒரு ஃபோட்டோ மேடம். எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மேடம் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மேடம். மேடம் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மேடம். ஓ, थैंक यू, थैंक यू so much. அம்மா மேடம், இங்க பாருங்க மேடம். வாட்ஸ் மேடம், சார் ப்ளீஸ். ஒரு படத்தை மிஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் பிடிங்க. படத்தை எல்லாம் ப்ளீஸ் 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 சாரி. நான் எந்த படத்தை மிஸ் பண்ணது இல்ல மேடம். ஒரு 5 மினிட்ஸ். ஒரு ஆட்டோகிராஃப் மேடம். ப்ளீஸ் மேடம், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மேடம். கொடுங்க மேடம், கொடுங்க மேடம். தட மேடம், இங்க இருந்து அவசரப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பொண்ணு உங்களோட தீவிர ரசிகை மேடம். அப்படிங்களா? நான் எல்லாம் படத்தையும் பாத்துறோம் மேடம். மேடம் தேங்க் யூ. மேடம் மேடம், கண்டிப்பா போடுறேன். வர மாதிரி இருந்தது. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ so much. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே, தேங்க் யூ. ஓ, தேங்க் யூ so much. என்ன நடக்குது? எங்கடா அங்க பாரு, அந்த கண்டரவிய பாரு. சரி சரி, போதும் போதும், போங்க 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 போங்கங்கறல போங்க. இப்பவாவது நான் சொல்றத நம்பறியா? அந்த வினிதாவை மாத்தலாம்னு நாம சொன்ன போது கதிர் என்ன சொன்னானோ இப்ப ஞாபகம் இருக்கா உனக்கு? அது என்னவோ அவனுடைய ஆழ் மனசுல இருந்து வந்ததுன்னு நினைச்சோம். இல்லடா, அவன் வினிதாவுக்காக எழுதின காதல் டைலாக், பர்சனல் காதல் டைலாக். கதிரே, என்ன இப்படி ஏமாத்துறா? நான் என்னடா பண்ணுவேன்? அவனும் மனுஷன் தான்டா, அவன் ஒண்ணும் கடவுள் இல்ல. போகலாமா? ரவி, இன்னும் எப்படி பாக்குது? வண்டியை கிளப்பு. வாங்க வாங்க, போலாம், உட்காருங்க. இல்ல வினிதா, எங்க எங்க போலாம்? பீச் கோ. ஓகே, நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம், நான் முகத்துல ஸ்கார்ஃப் கட்டிக்கிறேன். ஆனா நீங்க கட்டிக்க கூடாது, ஏன்னா உங்க அழகான முகத்தை நான் பாத்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே கடல் காத்த அனுபவிக்கிறேன். பீச் தானே, போலாம் போலாம். அப்புறம் போலாம். வினிதா, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்வெஸ்சன், அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எப்படி வினிதா, எப்படி நீ வந்து என்னுடைய முன்னாள் காதலியுடைய பேரு பாரதிங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச? அது சீக்ரெட். பீச்சுக்கு போய் பேசலாமா ப்ளீஸ்? பீச் என்ன கழுது, அது அங்கே தானே இருக்கு, அது போய்க்கலாம். முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல, அவங்க பேரை நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதை நான் இங்கே சொல்ல மாட்டேன். பீச் மணல போய் உட்காருவோம், நீங்க சுண்டல் வாங்கி தாங்க, அப்படியே பேசிட்டு இருக்கலாம். அப்ப சொல்றேனே, நீ இருக்க பாரு, ரொம்ப குறும்பான ஒரு ஆள்.
ஒரு விஷயம்னு ஆரம்பிச்சு அதை விட அப்படியே பிடிவாதம் பிடிக்கிறதுங்கிறது வந்து ரத்தத்திலேயே இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்களேன், எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க? என்னுடைய முன்னாள் காதலியுடைய பேர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா, இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதையும் தாண்டி? லைக் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யார், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போதைக்கு பாரதின் மட்டும்தான் தெரியும். இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன், முழுசாக கண்டுபிடிக்காமல் விடுவேனா? எனக்கு ஒரு 1 week டைம் கொடுங்க, அவங்க ஜாதகத்தையே கொடுக்குறேன். வினிதா, நீங்க பேச பேச எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு வந்து அப்படியே நீங்க வந்து நீங்க ஒரு பயங்கரமான பிரில்லியண்டான ஆளுங்க. உங்களுக்கு வந்து உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூளைதான், பயங்கரமான புத்திசாலி. நீங்க ஒரு காரியம் எடுத்தா அந்த காரியத்தை அப்படியே முடிச்சு. அதான் வினிதா. அது ஓகே, நீங்க புத்திசாலி தான், பட் என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒரு பெரிய ஃபேமஸ் நடிகையா இருந்துகிட்டு தனியா எல்லாம் போய் கண்டுபிடிச்சிக்க முடியாது. நிச்சயமா வேற யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு, கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. யாரு? ஆமா, ஹெல்ப் பண்ணாங்கதான், உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான். எனக்கு தெரிஞ்ச ஆளா? யாரு 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 யாரு? செல்வமணி அண்ணா. செல்வமணியா? அதான் சார், கேரக்டர் ஆர்டிஸ்ட் செல்வமணி அண்ணா. வினிதா அண்ணா. கதிர் சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏய் செல்வமணி தானே நீங்க? சார் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னங்க இப்படி பேசுறீங்க, உங்களெல்லாம் மறக்க முடியுமா? எவ்வளவு நாளாச்சு பார்த்து. நீங்க இருங்க, நம்ம கிட்ட நிறைய பேசணும், ஷார்ட் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார், ஓகே சார். அவர்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இன்னும் 2 or 3 days பாரதி மேடத்தை பத்தி ஃபுல் டீடைல் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஓ ஹோ, அப்படியா? ஓகே. டேய் செல்வமணி, ஓகே ஓகே வினிதா, வரட்டுமா? சார் சார், பீச்சுக்கு போலான்னு சொன்னீங்களே. பீச்சா? பீச், உனக்கே நல்லா தெரியும் உன் மேல வினிதா ரொம்ப பைத்தியமா இருக்கா. உனக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. இதுக்கு மேலையும் வினிதா பாரதி பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. நீ வினிதாவை காதலிக்கணும். காதலினா காதலின்னு அர்த்தம் இல்ல மச்சான், கொஞ்ச நாளைக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிடாத, ஆனா காதலிக்கிற மாதிரி நீ அவகிட்ட நடந்துக்க. அது ஆமா, அது கண்டிப்பா போகணும் அது. ஆனா இன்னைக்கு எப்படி? சரி இப்ப நம்ம எங்க போக முடியும்? இப்ப போனா எல்லா பீச்சும் கிரௌடடா இருக்கும். வேணா நம்ம வந்து இப்போ வேணா இன்னொரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிரைவேட் பீச்சுக்கு. ஆ ஓகே. ஓ அப்படியா? அப்போ ஆ சார், நெக்ஸ்ட் வீக் 2nd Sunday அன்னைக்கு தான் ஷூட்டிங் இருக்காதுல, அப்ப போலாம். உங்களுக்கு ஓகேவா சார்? ஆ போலாமா? ஆ ஓகே, பை சார். எனிவே தேங்க் யூ ஃபார் கமிங், பை பை. ஓகே பை பை பை. பாய் சார், கால் பண்ணுங்க. பாய்.